ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, பாம்பு சட்டைகள் எப்படி உருவாகுது, அது எப்படி வந்து அதை ரிமூவ் பண்ணுங்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போறோம். பாம்புகள் வந்து வளரும்போது அதோட மேல் அடுக்கு தோல் வந்து வளர்ச்சி பெறாது. அதாவது மனுஷங்க வந்து வளரும்போது அவங்களோட தோள்களும் வந்து மனுஷங்களோட சேர்ந்து வளர்ச்சி பெறும். ஆனா பாம்புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வசதி கிடையாது. இதன் காரணமாக பாம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட வளர்ச்சியில எந்த ஒரு தடையும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக அதோட மேல் தோலை வந்து ரிமூவ் பண்ணும். இந்த மாதிரி ரிமூவ் பண்றது மூலமாக அதோட மேல் தோல் இருக்கிற ஒட்டுண்ணிகளும் நீக்கப்படுகிறது. இந்த பாம்பு மேல் தோலை உரிக்கிறது அப்படிங்கிற செயல் வந்து உடனடியாக நடக்குமா அப்படின்னா, அப்படி இல்லை. பாம்பு வந்து அதோட பழைய தோலை உரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பழைய தோலுக்கு கீழே வந்து ஒரு புதிய மேல் தோல் வந்து வளருது. பழைய மேல் தோல் மற்றும் புதிய மேல் தோல்களுக்கு இடையே வந்து ஒரு திரவம் வந்து உருவாகும். இந்த திரவம் எதற்காக உருவாகுது அப்படின்னா, பழைய தோலை புதிய தோல்ல இருந்து பிரிக்கிறதுக்கு உதவுது. இந்த திரவம் வந்து உருவானதுக்கு அப்புறம் தான் பாம்பு அதோட மேல் தோலை வந்து உரிக்க ரெடி ஆயிரும். எப்படி உரிக்கும் அப்படின்னா, அதோட தலையை வந்து ஏதாவது ஒரு கடினமான பரப்பின் மேல உரசி தோலை உரிக்க முயற்சி பண்ணும். இல்லைன்னா மூக்கு பகுதி மற்றும் வாய்ப்பகுதிகளை கடினமான பகுதியில உரசி தோலை கிழிக்கும். இப்படி அந்த தோலை வந்து கிழிச்சதுக்கு அப்புறம் அதோட உடலை வந்து ஒரு கடினமான பகுதியில சுத்தி முழு தோலையும் உரிக்கும். ஆவரேஜா ஒரு பாம்பு வந்து வருஷத்துக்கு 2-4 முறை வந்து அதோட சட்டையை வந்து உரிக்குது. மேலும் பாம்போட வயசு மற்றும் அதோட இன வகைகளை பொறுத்து அதோட உரிக்கிறது வந்து மாறுபடும். குட்டியா இருக்கிற பாம்புகள் வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவையும், வளர்ச்சியடைந்த பாம்புகள் வந்து வருஷத்துக்கு 2-4 வாட்டியும் சட்டையை வந்து உரிக்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.